வெல்கம் டு ஏஞ்சலிக் குவெஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது பைக்கை ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம். என்ன பைக்கு நீங்களே பாருங்க. தி ஹிமாலயன். இப்போ ஹிமாலயன் பத்தி நம்ம ஷரத் ஸ்டார்ட் பண்ணுவாரு இன்ட்ரோ. ஏய் 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 மிஸ்டர். 411 சிசி பைக்கு. ஓகேங்களா? அது வந்து ஆஃப் ரோடுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச பைக். அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வித் 24.5 BHP ஓட இருக்கு. At 6500 RPM K வந்து 24.5 BHP is awesome ல. ஓகே ஓகே. ஆனா ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. ஐயோ! வண்டியோட weight வந்து 194 kgs. ஆமா. With 15 liter tanks. பா சம்மர்ல லிட்டர்ஸ் ஓகே. ஆனா மைலேஜ் வந்து ஒரு 40 தந்துட்டு இருந்துச்சாமா. இப்போ வந்து ஓனர் வந்து ஆமா இத சொல்ல மறந்துட்டேன். ஓனர் வந்து கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால அவங்க வர முடியல. நீங்க வச்சு ரிவ்யூ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு நாள் நான் வேணா ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, சரி நாங்கள் எடுத்து போய் பண்ணிக்கிறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி ஓகே. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 140 ஷோரூம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோரூம்லயே 140 அப்படின்னா நம்ம நினைச்சோம்னா ஒரு 140 150 வரைக்கும் கண்டிப்பா போகலாம். போகலாம். இந்த வண்டியில வந்து அவ்வளோ போது உங்களுக்கு சேஃப்டி இல்லை. அது ஒரு கொஞ்சம் இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அண்ட் ஆல்சோ 32 NM டார்க்ல வந்துட்டு 4250 RPM-ல பரவாயில்ல. 32 NM டார்க் பரவாயில்ல பரவாயில்ல. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட்ல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தலைவர். அப்புறம் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஓகே. ஏன்னா பில்லியன் வந்து கொஞ்சம் ஹைட்டா உட்காந்துற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்ல எப்படி கொடுத்துருக்கோம் அது மாதிரி கொடுத்து வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா. ஆக்சுவலி இது ஸ்போர்ட்ஸ் பைக் கம்பேர் பண்ணா நம்மளுக்கு அந்த இது கிடைக்குதா என்ன சார்? அப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு சீரியஸா என்ன பொறுத்த வரைக்கும் மோனோ சஸ்பென்ஷன்ன்றது வந்து வேற லெவல். நைட்ராக் சஸ்பென்ஷனை விட கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி டெலஸ்கோபிக் போக்குன்றதுனால வந்துட்டு என்னதான் நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆகட்டும் எந்த குழியில இறங்குறாலும் வண்டியோட இது வந்துட்டு செம்மையா மெயின்டைன் ஆகும். இப்போ நாங்க ஆஃப் ரோடிங் பண்ணோம்னு ஒரு ட்ரை பண்ணோம். பட் லிட்டரலி வேற லெவல்ல வேற லெவல்ல ஒரு குழி தெரியல. டக்குனு வந்து ரோட்ல போயிட்டு இருந்தோம். டக்குனு அப்படியே ஒரு மண் ரோடு கிடைச்சி சரி அதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாவே வந்தோம். ஒரு 60 வந்தோம். ஆனா எதுவும் தெரியல. இதே ஒரு வேற ஏதாச்சும் பைக்ல போயிருந்தா புல்லட்ல எல்லாம் போயிருந்தா ஒரு ஹேண்டில் ஷேக்கிங் சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்லயே போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். பரவாயில்ல. ஆஃப் ரோடிங்க்கு பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க வண்டி. அண்ட் ஆல்சோ இந்த வண்டியை வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது எதுக்குன்னா ரொம்ப லாங் டிரைவ் ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் இந்த வண்டியில வந்துட்டு நீங்க டோட்டல் டூரிங் கிட்டே வைக்கலாம். நினைக்கும் போது வந்துட்டு
இந்த ட்ரில் எல்லாம் நம்ம பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில அவங்களே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வண்டியோட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நிறைய இது கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு அவங்க ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டனில் வந்துட்டு ஒரு 5 seconds ப்ரெஸ் பண்ணோம்னா ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி ஆட்டோ ஆன் ஏபிஎஸ் வண்டி வந்து திரும்பி அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறு பார்த்தாங்கன்னா என்ன பார்க்க திரும்பி ஆன் பண்ணோம்னா போதும், உடனே வந்து ஏபிஎஸ் ஆன் ஆகிடுது. வேற லெவல். அதை நீங்கள் வீடியோவில் இப்போ பார்ப்பீங்க எந்த அளவுக்கு வந்து கன்சோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லிட்டரலி ராயல் என்ஃபீல்டில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே கொடுத்துருக்கலாம். வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கன்சோலை பார்த்தீங்கன்னாலே செம்மையாக இருக்கும். இந்த கன்சோல் கிட்ட வாங்க, சூப்பராக தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இந்த கியர் இண்டிகேட்டர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போது இதோட கன்சோலோட இல்லை ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியல, மேபி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ண ரீசன் என்னென்னா, ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு கிளாசிக் ஆகட்டும், இது தண்டர்பேர்ட் ஆகட்டும், எல்லாருமே லடாக் ட்ரிப்புக்காக தான் பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. இது பியூர்லி வந்துட்டு எடுத்ததே லடாக் ட்ரிப் போகிறதுக்காக தான். லடாக்லாம் வர லெவல் போகலாம், மைலேஜும் வரும், உங்களுக்கு நல்லா இருக்கும். உட்காரத்துக்கு சீட்டு கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி பாருங்க காட்டுறேன். சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet ஆடுறேன் உட்காந்தா கொஞ்சம் கேப் இருக்கும், நல்லா இருக்குங்க. ஒரு ஹேண்ட் பெயின் வராது, முக்கியமா உங்களுக்கு ஹேண்ட் பெயின் வராது, லெக் பெயின் வராது. இப்படி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஓட்டும் போது வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் வரவே வராது. எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் வண்டி ஓட்டும் போது பேக் பெயின் வரும்னு, இந்த வண்டியில கண்டிப்பா வராது. ஏன்னா வண்டி பியூர் அண்ட் பியூர்லி வந்துட்டு ஆஃப் ரோடிங்காக எடுத்தது, எந்த குழியில இறங்கி எடுத்தனாலும் பேக் பெயினே வராது உங்களுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு ஓகே, கால் வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எக்ஸாஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. எக்ஸாஸ்ட் வந்து நம்ம ஏதோ கஸ்டம்ஸ் பண்ணி நம்ம போட்ட மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்க. ஆனா ஏதோ இது கஸ்டம் எக்ஸாஸ்ட் மாதிரி தான் இருக்கு, பட் சவுண்ட் வந்துட்டு நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு வண்டி இதுல சவுண்ட் எதிர்பார்க்க போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு வேற எக்ஸாஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் இதுல. சரி, இப்ப ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. சாரி கார்டு கொடுத்துருக்காங்க, அது எல்லா வண்டியிலையும் நம்ம இந்தியன் இதில் கன்ஃபார்ம் அது வேணும். அது இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்க. நீ ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினாலும் அது வேணும்டா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது என்னமோ உண்மைதான். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான் இருக்கு. இங்கே போயிட்டு இப்படி லாக் இப்படி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துருது. என்னடா பிளான் இருக்கு நீ? எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேங்க் எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. டபுள் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி சென்டர் ஸ்டாண்டும் இருக்கு, வேற லெவல் தான்.